Hello friends, welcome to Gummati's Kitchen. இனி நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வரப்போற ஆடி அமாவாசைக்கு ஏத்த மாதிரி ஒரு விரத சாப்பாடு தான் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். அது இன்னைக்கு சேர்த்திருக்கிற விரத சாப்பாட்டுல பாத்தீங்கனா வெங்காயம் பூண்டு எதுமே சேர்க்காம எங்க வீட்டு வழக்கப்படி நான் செஞ்சிருக்கேன். சப்போஸ் உங்க வீட்டு வழக்கப்படி வெங்காயம் பூண்டுலாம் சேர்த்துக்குவீங்க அப்படினா இன்னைக்கு செஞ்சிருக்கிற ரெசிபில வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இதே மாதிரி பாத்தீங்கனா நம்ம சேனல்ல நிறைய வகையான அமாவாசைக்கு ஏத்த ரெசிபி எல்லாம் போட்டுருக்கறேன். இதே மாதிரி படையல் வகைகள் வேற வேற மெனுல போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப வாங்க இந்த அமாவாசை சமையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி சமையலுக்கு தேவையான பருப்பு காய்கறிகள் எல்லாம் வேக வச்சுக்கலாம். முதல்ல உப்பு பருப்புக்கு அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பை எடுத்து நல்லா கழுவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டு நல்லா கலந்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரே குக்கர்லேயே நான் வேக வைக்க போகிறேன். அடுத்த ட்ரேயில் பார்த்திங்க அப்படின்னா கூட்டுக்கு வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு பாசிப்பருப்பு 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கழுவி அதில் சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுள்ள பூசணிக்காயை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 1.5 கப் அளவுக்கு இருக்கும். 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு இதில் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் போட்டால் போதும், அதிகமாக போட வேண்டாம். இப்போ கூட்டு பருப்புக்கும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ட்ரேயில் பார்த்தீங்க அப்படின்னா பாயசத்துக்கு பாசிப்பருப்பு பாயசம் செய்ய போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். இந்த ஊற வச்ச பருப்போட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் நான். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே குக்கரில் 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்தது வந்து வடைக்கு பருப்பு ஊற வச்சுட்டேன் ஆல்ரெடி. இன்றைக்கி நான் வந்து பருப்பு வடை தான் செய்ய போகிறேன். இதுக்கு பட்டாணி பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கடலை பருப்பில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இது 1.5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதுக்கு அடுத்ததாக வந்து புளிக்குழம்புக்கு 1 சின்ன எலும்புச்சம்பள அளவுக்கு பழைய புளியும் புது புளியும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே வந்து ரசத்துக்கு புது புளியாக 4 கொட்டை புளி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்குவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் 150 கிராம் கொத்தரங்காயும் 3 வாழைக்காயும் நறுக்கி ஸ்டீமரில் வேக வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா செஞ்சோம் அப்படின்னா பொரியலும் பொடி மாசும் சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்து வறுவல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சேனக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேன். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் புளி தண்ணியில் 1 கப் தண்ணி ஊற்றி 150 கிராம் அளவுக்கு சேனக்கிழங்கை நறுக்கி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெந்த சேனக்கிழங்கை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். வாழைக்காயும் தோல் உரித்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். பொடிமா செய்கிறதுக்காக பிரித்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆறட்டும் நம்ம செய்கிறதுக்கு. இப்போ முதல்ல வந்து உப்பு பருப்பு செஞ்சுக்கலாம். பருப்பெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு ஒரு சட்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பயே இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா தான். நான் வந்து 1/5 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு நல்லா அதை செவக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா தக்காளி, ஒரே ஒரு தக்காளியை கெட்டி பகுதியை எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். தக்காளி பருப்போடையே வேக வச்சுக்கலாம், பட் எங்களுக்கு இந்த மாதிரி வதக்கி செஞ்சால் தான் பிடிக்குங்கிறதான் சேர்த்துருக்கிறேன். இந்த உப்பு பருப்புக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா குழைய குழைய வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வெந்து குழஞ்சி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக ரசத்துக்கு எடுத்து வச்சுட்டு மிச்ச பருப்பை நல்லா இந்த அளவுக்கு குழைய குழைய மசிச்சு வச்சுக்கோங்க. பருப்பு 1-2 மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ வந்து அந்த பாத்திரத்துலேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பிட்டு இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த பருப்பு நல்லா குழைய குழைய இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து திக்காகி வரணும். இப்போ இதிலே வந்து பொடியாக நறுக்கினா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு 1-5 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து கொதித்து திக்காகி வரட்டும். இதை நான் 200 அடுப்புக்கு மாற்றி வச்சு கொதிக்க விட போகிறேன். சைட் பை சைடு வந்து நம்ம மற்ற வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ அடுத்தது வந்து காரக்குழம்பு. வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சட்டியில் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு சாமான்கள் செவந்ததுக்கு அப்புறமா 150 கிராம் அளவுள்ள வெண்டைக்காவை நல்லா கழுவி தொடச்சிட்டு நறுக்கி வச்சுருந்தேன். நறுக்கின காய் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா வழவழப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்போ இதிலேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காவை அந்த எண்ணெயிலேயே அந்த வழுவழுப்பு தன்மை நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தீயை கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கி அந்த வழுவழுப்பு போயிடுச்சு, பார்த்தாலே தெரியும். இந்த சமயத்தில் ஒரு தக்காளி நறுக்கினதை சேர்த்துட்டு இதோடையே சேர்த்து நல்லா ஒரு மிதமான தீயில் வதக்கி விடுங்க. இப்போ தக்காளியும் நல்லா குழஞ்சி இதிலே வெண்டைக்காய் உங்களுக்கு 1/4 பங்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த சமயத்தில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி சேர்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி 1/3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ரெண்டு ரெசிபியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது காரக்குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி இப்போ சேர்க்க வேண்டாம், 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த வெண்டைக்காவும் அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும், வெண்டைக்காவும் வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் புளி சேர்த்துக்கலாம், ஏன்னா புளியை முன்னாடியே போட்டோம்னா காய் வேகாது. புளித்தண்ணியை நல்லா கெட்டியாக கரைச்சி ஊற்றிக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம தண்ணி சேர்த்துருக்குறோம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த புளிக்குழம்புக்கு கொஞ்சமாக வந்து வெல்லம் போட்டு கொதிக்க வச்சோம்னா உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் நல்லா சரியாயிடும். இப்போ இதை நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துருந்தேன். நல்லா இந்த அளவுக்கு திக்காகவும் வந்துருச்சு. குழம்புல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றலை. நம்ம சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து கொத்தரங்காய் பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா காய் நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சுருந்தோம்ல அந்த காயோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காய் வந்து ஆல்ரெடி வெந்தது தான், அதனால் நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். இதிலேயே வந்து நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மசாலா வந்து அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் 1/4 கப்பு துருவின தேங்காயில் 2 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றாமல் இருக்கிற தண்ணியிலே வதக்க போகிறோம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தீயை கொஞ்சம் கம்மியாகவே வச்சு நல்லா பொல பொலன்னு வெந்து வரணும். அந்த தேங்காவோட பச்சை வாசனை போய் மிளகாய் பச்சை வாசனெலாம் போய் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருங்க. பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து வாழைக்காய் பொடிமா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் தாராளமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு இந்தளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், நான் வந்து 1/3 வரமிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அதுலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி போட்டு ஒரு மிதமான தீயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அவிச்சு உதுத்து வச்சுருக்கிற வாழைக்காயும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காயை போட்டு மிதமான தீயில் இந்த எண்ணெயிலேயே வதக்கி விடணும். அந்த வாழைக்காயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், அது ஒட்டுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா கலரிக்கிட்டே இருங்க. தேவையான அளவு உப்பு கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளோட வாழைக்காய் பொடிமா சூப்பராக அடியாச்சு. காரக்குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து கூட்டு தாளித்து கூட்டி வச்சுருவோம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து காஞ்ச மிளகாய் 1/1 சேர்த்து செவக்க விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற அந்த பருப்பும் காயும் பார்த்திங்கன்னா பக்குவமாக வெந்திருக்கும், ரொம்ப குழையலை. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு
நம்ம வேக வச்சிருந்த அந்த காயையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிட வேண்டாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் துருவின தேங்காயில் 3 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு தண்ணி ஊற்றாமல் கொர கொரப்பாக இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கப்போ கூடவே கொஞ்சம் பெருங்காயப்பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து திக்காகி இந்த அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நம்மளோட சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள் போட்டுட்டு இறக்கி வச்சுருங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கார குழம்புக்கும் ரசசாதத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து நம்ம சேனக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும், இந்த கடுகு லைட்டாக செவந்துக்கிட்டு இருக்கிறப்ப சீரகம் சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சீரகம் போட்டுற வேண்டாம், 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டால் போதும். இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சேனக்கிழங்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சூடாக போட்டிங்கன்னா வழுவழுன்னு ஓட்டிக்கும். இப்போ இந்த காய் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வெந்தது தான், ஆனால் எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துருக்குறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே மிதமான தீயில் வதக்கிக்கோங்க. இது நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். இந்த மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வேக வைக்கிறப்ப உப்பு நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 2 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காயில் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டு நான் வந்து நல்லா மிக்சியில் கொர கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிறேன். நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. அதையும் போட்டு இந்த மசாலோடய வதங்கி சுருண்டு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா திக்காகி வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் முருகலாக எடுத்துக்கலாம். பட் நான் இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுக்க போகிறேன். நம்மளோட வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பருப்பு தக்காளி போட்ட ரசம் தான் செய்ய போகிறேன். இதுக்கு பூண்டுலாம் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே நம்ம சேனலில் ரச வகைகள் நிறையா போட்டிருக்கிறேன், அதோடய லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பாயசம் ரெடி பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம பாயசத்துக்கு 1/4 கப் அளவு பாசி பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மசிக்க வேண்டாம். அந்த பாத்திரத்தில் இன்னொரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கழுவி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்குறேன். ரொம்ப மசிச்சிட்டோம்னா கொழ கொழன்னு ஆகிடும். இதுலேயே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு 7 அக்காய் பொடியை பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கிறப்பே ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா பொடிச்சு சைடில் இன்னொரு அடுப்பில் கரையை வச்சுருந்தேன், அது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அந்த கொதித்த வெல்லத்தை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா தூசு மண் இருக்கும் இல்லையா, அதனால் சேர்த்துக்குவோம். இதுக்கு 1/4 கப்லேருந்து 1/4 கப் வெல்லம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே வந்து 1 சிட்டிகை அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இது நல்லா இந்த கொதிச்சிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பாயசம் நல்லா கெட்டியாகவும் இருக்கும், நல்லா வந்து கன்சிஸ்டன்சி சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா கொதித்து 10 நிமிஷம் இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா 10 முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பொடியாக நறுக்கின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு நல்லா திக்காக வந்து எடுத்து வச்ச தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. நம்மளோட பாசி பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம பருப்பு வடைக்கி அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நான் 3 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வடைக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டோட 2 கைப்பிடி நம்ம ஊற வச்ச பருப்பு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் 1/5 கொர கொரப்பாக தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கணும். ரொம்ப உதிரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மசிஞ்சு இருக்கக்கூடாது. இதில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகள், அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் போட்டு கலந்துக்கலாம்.
இப்போ நம்ம வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வடை எந்த சைஸில் வேணுமோ அதை உருட்டிட்டு நீங்கள் மசால் வடைக்கு தட்டுற மாதிரி இந்த அளவுக்கு தட்டிக்க வேண்டியதுதான். இப்போ வடை பொரிக்கிறதுக்கு ஏற்கனவே எண்ணெயை காய வச்சுருந்தேன். இதில் வடையெல்லாம் போட்டுட்டு ஒரு மிதமான தீயில் வடை எல்லாமே நல்லா வெந்து சலசலப்பாக அடங்கி செவந்ததுக்கு அப்புறமா எடுத்துட வேண்டியதுதான். நம்மளோட சூப்பரான பருப்பு வடையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பருப்பு வடை போட்டால் அதே எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நம்ம அப்பளத்தையும் பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி ஆடி சமையல் எல்லாமே சிறப்பாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு இது எல்லா ரெசிபியுமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.